இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பராக சுலபமாக ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். கோகுலாஷ்டமி, தீபாவளி இது போல் பண்டிகை காலங்களில் 15 நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. இந்த ஸ்வீட்டுக்கு எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. முதல்ல 1/4 கப்பு நெய்யை பேனில் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 1 கப் ரவையை சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரவையை 3-5 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. நெய் ஃபுல்லாக இழுத்து ரவையோட மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த ரவையை 1 பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 கப் கெட்டி பால் சேர்த்து 1 கொதி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் 1 கொதி வந்ததும் வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. 3 நிமிஷத்தில் ரவை இது போல் கெட்டி படுற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரவை நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி பேனில் ஒட்டாமல் சுருண்டு வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. ரவை சுருண்டு வந்ததும் 2 ஸ்பூன் முந்திரி பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. இதிலேயே பாதாம் பிஸ்தா பவுடரையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1 பிளேட்டில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு தடவி வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரவா பர்ஃபி மிக்ஸை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சமப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த ரவா பர்ஃபி மேலே தூவறதுக்கு பாதாமையும் பிஸ்தாவையும் சன்னமாக நறுக்கி மேலே தூவி அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுலபமாக செய்யக்கூடிய இந்த சூஜி நட் ஸ்வீட்டை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாமல் மைல்டான ஸ்வீட்னஸோட நல்லாயிருக்கும். இந்த சூஜி நட் ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.